ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஏவிஎம் ஹெரிடேஜ் மியூசியம் வடபழனியில் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஏவிஎம் குகனுடன் நமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் உதய் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 77 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் ஹெரிடேஜ் மியூசியம் என்ற ஒரு புதிய அருங்காட்சியகத்தை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக ஏவிஎம் குகன் அவர்கள் நம்ம இருக்க அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த அருங்காட்சியகம் வந்து எப்படி தொடங்கணும்னு முடிவு பண்ணீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது? ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு விண்டேஜ் கார் கலெக்டரு. பழைய எக்யூப்மெண்ட்லாம் நிறைய வேறு வச்சுருந்தோம், காஸ்ட்யூம்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இது எல்லாருக்கும் ஒரு பப்ளிக்கு ஒரு டிஸ்பிளேயாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது சும்மா ஒரு பேக் நிறுத்தி பூட்டி வைக்கிறதோட நாங்கள் வந்து கார் ஷோ பண்ண போகும்போது தான் வெளியே எடுப்போம். இந்த சினிமா இப்போ இதெல்லாம் யாரும் பார்க்கவும் போகிறதில்ல. ஸோ அதனால் வெளியே எடுத்து வச்சு இப்போ நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியா. இப்போ இந்த மியூசியமில் டைமிங் எப்படி, என்னென்ன கட்டணம் வந்து? கட்டணம் வந்து வெளியே தான் நீங்கள் எடுத்துக்கணும். பட் எனக்கு டைமிங் வந்து 10 o'clock to 5 o'clock. இப்போது சினிமாவில் பயன்படுத்தி ஏவிஎம்மில் பயன்படுத்தி எல்லாமே இங்கே இருக்கு இல்லையா? ஸோ என்னென்ன விஷயங்கள் எப்பத்துலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து எப்பத்துலேருந்து இருக்குங்க? இல்லை, 40s எக்யூப்மெண்ட் இருக்குங்க. இங்கே 1940s கரண்ட் வரல எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஏராளமான கார் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ண கார்லேருந்து இப்போ இருக்குது, எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் இருக்குது. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? 90% ரன்னிங் கண்டிஷனுங்க. நானே ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட், அதனால் நானே ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ மற்ற கேமரா எக்யூப்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்போ ரன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஃபிலிமே கிடையாது, ஃபிலிமும் கிடையாது, மேக்னெட்டிக் டேப்பும் கிடையாது.